வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் ஆனந்த். வணக்கம் மோகன், நல்லா இருக்கேன். ஆனந்த், இப்போ ஒரு 10 நாளில் இந்த ஆண்டு பட்ஜெட் வரப்போகுது. நீங்கள் பல இடத்துல நீங்கள் பேசும்போது சொல்லியிருக்கீங்க, நாட்டின் பொருளாதாரம் மிக மோசமான சூழ்நிலையில் இருக்குது, வேலைவாய்ப்பின்மை இருக்குது. இப்போ பட்ஜெட்டில் நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்? பட்ஜெட்டில் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து பணத்தை வந்து மக்கள் பேக்கெட்டில் போடணும்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் அதில் வந்து மெயினாக பண்ண வேண்டியது என்ன பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டியில் ரிஃபார்ம்ஸ் பண்ணணும். சார், நீங்கள் சொல்கிறீங்க ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் பண்ணணும், கவர்மெண்ட்டே காசு இல்லை, அவங்க எங்கே போட போகிறாங்க பாக்கெட்டில் பணம்? நேற்று நம்ம 175,000 ரூபாய் அவங்க ஆர்பிஐலேருந்து வாங்கினாங்க டிவிடெண்டு, மறுபடி பணம் கேட்குறாங்க ஆர்பிஐகிட்ட. அப்போ இங்கேயிலேருந்து அவன் காசு உற்பத்தி செய்ய போகிறாங்க கையில் போடும் இல்லை? அப்போ நம்ம வந்து கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கணும். பின்னாடி போய் பார்த்தானா என்ன ஆச்சுன்னா, இந்த வருஷம் பட்ஜெட்டை மேடம் ப்ரெசென்ட் பண்ணுறச்சியே 176,000 கோடி வந்ததாக ஒரு கணக்கு சொன்னாங்க. அதாவது வந்து ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ் அண்ட் ஆக்சுவல் ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸும் ப்ரொஜெக்டட் எஸ்டிமேட்ஸும் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, இவ்வளோ பணம் வந்துடும்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்னது 1st June, ஸோ March 31 அந்த பணம் வரல. ஸோ பேசிக் மேக்ஸே வந்து 176,000 கோடி ஃபஸ்ட்லேருந்து தப்பாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ரெண்டாவது வந்து அவங்க என்ன நினச்சாங்க, இந்த வருஷம் ஃபுல்லாக நாமினல் க்ரோத்துன்னு சொல்லுவோம், இன்ஃப்ளேஷனை பணவீக்கத்தையும் சேர்த்து இருக்கிற க்ரோத் 12% இருக்கும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. அந்த க்ரோத் வந்து 12 இல்லாமல் 7% தான் இருந்தது. வித் இன்ஃப்ளேஷன் வித்தவுட் இன்ஃப்ளேஷன் இன்றைக்கி 4.5% தான் க்ரோத் இருக்குது. ஸோ க்ரோத் ஜிடிபினால் மெயினாக என்ன எஃபெக்ட் ஆகும்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் எஃபெக்ட் ஆகும். அதனால் ஆக்சுவலாக நீங்கள் கலெக்ட் பண்ணக்கூடிய டேக்ஸஸும் எஃபெக்ட் ஆகும். ஸோ அவங்க எதிர்பார்த்த அளவு டேக்ஸ் கலெக்ட் ஆகலை, அதனால தான் இந்த வாட்டி பணம் இருக்குது. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பரில் பார்த்துருப்பீங்க, பாம்பேயில் மட்டுமே 14% லெஸ் டேக்ஸ் தான் லாஸ்ட் இயர் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இது 10 வருஷத்துக்கு அப்புறம், 2008 அப்புறம் இதுதான் முதல் தர. ஸோ ஓவராலாக வந்து டைரக்ட் டேக்ஸஸும் குறையிறது, ஜிஎஸ்டியும் மறுபடி எக்ஸ்பெக்ட் பண்ணல. நடுவில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பேனிக் ரியாக்ஷனில் லார்ஜ் கார்பரேட்ஸுக்கு ஒரு 10% டேக்ஸ் ரிபேட் கொடுத்தாங்க இன்கம் டேக்ஸில், ஹோப்பிங் அவங்க வந்து இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு. ஆக்சுவலி அது வந்து 856 கம்பெனிக்கு தான் அந்த டேக்ஸ் பெனிஃபிட் கிளைம் பண்ணியிருக்காங்க. 1,45,000 கோடி அந்த 145,000 கோடி அங்கே கொடுக்காங்க, மக்கள் பேக்கெட்டில் போட்டிருந்தா ஆல்ரெடி. இல்லை, நீங்கள் அரசாங்கத்தின் தவறு சுற்றி காட்டுறதுல நீங்கள் நம்பர் 1, நான் மாற்றுறது இல்லை. நான் என்ன செய்யணும் அதான் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன, இப்போ இங்கே பணம் இங்கிலிருந்து கொண்டு வர போகிறாங்க சொல்லுங்க. அது ஃபஸ்ட்டு வந்து பணம் கொண்டு வர முடியாதுன்னு ஒத்துக்கணும். கொண்டு வர முடியாது சொல்லுங்கள். டெஃபினட்டாக கொண்டு வர, எப்படி கொண்டு வர முடியும், கடன் தான். சார், அப்போ என்ன பாக்கெட்டில் போடணும் நீங்கள் சொல்லுங்கள். அதான் நான் சொல்ல வரேன். இப்போ வந்து இவங்க வந்து எஃப்சிஐ அது மாதிரி இடத்துலலாம் அவன் வந்து கடனை வாங்கி கவர்மெண்ட் கடன் வாங்கலைன்னு ஒரு சும்மா ஒரு தோற்றத்தை க்ரியேட் பண்ணுறாங்க. அதுக்கு பதில் இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ எனிவே நீங்கள் இன்கம் டேக்ஸை குறைச்சாச்சு, ஜிஎஸ்டியை குறைக்கிறது வந்து கவுன்சிலில் அதை பேசி தான் குறைக்க முடியும், நீங்கள் இந்த பட்ஜெட்டில் குறைக்க முடியாது. அப்போ இந்த பட்ஜெட்டில் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஃபியூவல் டேக்ஸஸை கட் பண்ண முடியும். 79 ரூபாய் இன்றைக்கி பெட்ரோல் விலை, இதுக்கு வருமானம் குறையுது, அதுக்கு மேலே நம்ம ஃபியூவல் டேக்ஸ் கட் பண்ணி சம்பளமே கொடுக்காம போவாங்க. 2008 இது மாதிரி ஒரு கிரைசிஸ் வந்தபோது ஃபஸ்ட்டு வந்து ஃபியூவல் டேக்ஸஸ் தான் கட் பண்ணிட்டு. ஸோ நீங்கள் வேணால் உனக்கு பணம் இல்லைன்னு அவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணாங்கன்னா, நீங்கள் உலகம் முழுவதும் ஒரு கிரைசிஸ் வந்த போது நான் சொன்னேன் குளோபல் ஃபைனான்சஸ் பணம் இல்லைன்னு மேடம் ஃபீல் பண்ணாங்கன்னா டைரக்ட் டேக்ஸஸ் தான் ஏற்றியானோம், பணக்காரர் மேலே தான் டேக்ஸ் ஏற்றியானோம், அவங்க குறைச்ச டேக்ஸை ரோல் பேக் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னு அவங்க பண்ண போகிறது இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரோல் பேக் பண்ணாமல் இதையும் கட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஃபியூவல் டேக்ஸை வந்து ஒரு 10 ரூபா கட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வேட்டும் கட் ஆகும், ஏன்னா டேக்ஸ் ஆன் டேக்ஸ் இருக்குதுல்ல, கேஸ்கேடிங் எஃபெக்ட். ஒரு 15 ரூபா ஒரு லிட்டருக்கு டேக்ஸ் டோட்டலாக கலெக்ட் கட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மக்கள் ஒரு நாளைக்கு 2 லிட்டர் போடுறோம் பேக்கெட்டில் 30 ரூபா விழுவோம். ஒரு மாதம் 1000 ரூபா வந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து மிடில் கிளாஸ் வரைக்கும் கீழே வந்து அவன் ஆட்டோமேட்டிக்காக பணத்தை செலவு பண்ண போகுது. செலவு பண்ணோன்னா உடனே எக்கானமி கிக் ஆகும், டாக்ஸஸ் க்ரோ ஆகும், ஒரு மாதிரி பெட்டர் ஆகும். ரெண்டாவது, இந்த ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டியை விட்டுட்டு இப்போ வந்து ஆக்சுவலாக உண்மையை ஒத்துக்க வேண்டியதான், நான் வந்து 3.3-3.5 ஏமாத்தல் நிஜமாகவே 5-5.2 இருக்குது. இந்த வருஷம் நாங்கள் 101% எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், 6.5 தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டு நீங்கள் அந்த பணத்தை எடுத்து ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா, நான் சொல்கிற டேக்ஸையும் கட் பண்ணி எக்ஸ்ட்ரா 1% ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து
எக்கானமி ஒரு 1.5 வருஷத்தில் ரிக்கவர் ஆகும். சரி சார், நீங்கள் சொல்கிறீங்க இன்றைக்கி 6% நம்முடைய ஃபிஸ்கல் டெபிசிட் இப்போவே அது நம்முடைய வருமானம்லேருந்து நம்ம செலவு குறைச்சா 6% மைனஸில் இருக்கும். நாங்கள் இருக்கோம் இருக்கும் டெஃபினட்டாக இருக்கும். சரி, அப்படி நீங்கள் சொன்னீங்க ஏற்கனவே நம்ம 3% டார்கெட் வச்சு 6% வந்துட்டோம். ஆமாம், இன்னும் 7-8 போனால் என்ன போக போகுது? குறையும் போது என்ன ஆகும்? நம்ம வாங்குறது கச்சை எண்ணெய் விட விலை ஏறும். ஏறட்டும், அப்போ ஏறினா என்ன ஆகும்? பணவீக்கம் ஏறும். அதான் அதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா, உங்க இது நீங்க ரூபாவோட வேல்யூ குறையும் கரெக்டா சொன்னீங்க. இப்ப ரூபாவோட வேல்யூ குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக திருப்பூர், சேலம் இது மாதிரி இருக்கிற ஊர்லெல்லாம் ஜவுளி தொழிலும் ஏறும். இன்றைக்கி வந்து நீங்கள் 2 வருஷமாக அந்த இடத்துலலாம் வந்து ஜவுளி வந்து மந்தமாக இருக்குது, பிஸ்னஸ் ஏற்றுமதி ரொம்ப ஏறும். ஸோ 2 இடத்துல ஸ்டிமுலேட் ஆகும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸும் ஏறும். அண்ட் நீங்கள் நினைக்கிற அளவு வந்து ரூபா குறையாது. ஏன்னா இமீடியட்லி ரூபா குறையிறதுன்னு தெரிஞ்சுன்னா மோர் மணி வில் ஸ்டார்ட் கம்மிங் இன் டு தி கண்ட்ரி. There are lot of, that is, dollars are waiting to come into the country. Definitely dollars will come. There will be a rush of dollars into the country. என்ன எதிர்பார்த்து டாலர் உள்ள வரும் சார்? Definitely there is money waiting to come. என்ன நம்மளோட பாண்ட் மார்க்கெட் உள்ள பணத்தை நீங்க ஃப்ரீயா திறந்து விட்டீங்கன்னா, பாண்ட் மார்க்கெட்டை நம்ம ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருக்கு. இந்தியாக்குள்ள வெளிநாட்டு பணம் ஈக்விட்டி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி பண்ண முடியாது. ஸோ நீங்க பாண்ட் மார்க்கெட்ல லிமிட்டை யூஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பணம் உள்ள வரும். ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ரூபா பணம் வந்துட்டு ஷேர் மார்க்கெட் அதுதான் சொல்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன், பாண்ட் மார்க்கெட்டில் வரல. பாண்ட் மார்க்கெட்டில் வந்ததுன்னா என்ன ஆகும்னா, ரூபா வந்து 78 போகாது. இன்றைக்கி 72 74-75 நின்றுடும். அந்த 74-75 நின்றுதுன்னா ஆல்ரெடி பணவீக்கம் இப்போ ஏறிடுச்சு. நீங்கள் இவ்வளோ பண்ணியும் பணவீக்கம் இந்த வாட்டி 7.35, ஜான்வரி ரிசல்ட் வச்சா 8 ஆகிடும். அதுக்கப்புறம் தான் குறைய ஆரம்பிக்கும். ஆனால் எல்லாரும் எதிர்பார்க்குறமே அது 4 போய் முடியாது. ஏப்ரல் மேலே அது வந்து 5.5 போய் நிற்க போகுது. இதே எனக்கு கொஞ்சம் புரியல சார். ஒரு பக்கம் நாங்கள் சொல்கிறோம் ஒருவருடைய வாங்க சக்தி குறைஞ்சு போயிடுச்சு. அதாவது டிமாண்ட் இல்லை மார்க்கெட்டில். ஜோபில் பணம் போட்டால் தான் டிமாண்ட் வரும். கரெக்டு. ஆனால் அதே சமயத்தில் பணவீக்கம் உயர்வுக்கு காரணம் என்ன? டிமாண்ட் இல்லைன்னா எதுக்கு பணவீக்கம்? பணவீக்கம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனது 2 காரணம் இருக்கு. ஒன்று வந்து கவர்மெண்ட் வந்து பயங்கரமாக ஸ்பெண்டிங் டெஃபிசிட் பண்ண 3 ஆப்ரேஷன் ட்விஸ்ட்டுன்னு ஒன்று பண்ணாங்க. ஆப்ரேஷன் ட்விஸ்ட்டுங்கிறது என்னென்னா, லாங் டேர்ம் பாண்ட்ஸ் வாங்கி ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸ் விற்கிறது. 10,000 கோடி வாங்கி 10,000 கோடி விற்றுருந்தால் பரவாயில்ல. 10,000 கோடி வாங்கிட்டு 6,000 கோடி விற்றாங்க ரிசர்வ் பேங்க்கில். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரிசர்வ் பேங்க் ஹஸ் பீன் பம்பிங் பணம் இன்னும் நிறைய பிரிண்ட் அடித்து பாண்டை வாங்கிட்டு இருக்காங்க. பேசிக்லி பாண்ட் எங்க வாங்க? கவர்மெண்ட் பாண்டு வாங்குறாங்க. என்ன பணம் பிரிண்ட் அடிக்கிறாங்கல்ல, மானிடைஸ் பண்றாங்கல்ல டெபிசிட். பாண்ட் வாங்கும்போது மார்க்கெட்ல இருந்து மார்க்கெட் பணம் இருக்கு. மார்க்கெட்ல பணம் இல்லாம இல்ல. மார்க்கெட்ல என்ன ப்ராப்ளம் இந்தியால? மார்க்கெட்ல லிக்விடிட்டி நிறைய இருக்கு. பணம் வந்து பேங்க் மூலமா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கும் ரீட்டைலுக்கும் ரீட்டைல் பிசினஸ்மேனுக்கும் வரல. சாலரி ரீட்டைலுக்கு இன்னைக்கு கூட கடன் ஈஸியா கிடைக்கிறது. யாருக்கு கடன் கிடைக்கல? சிறுதொழில் தொழில் செய்கிறவனுக்கும் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸுக்கும் தான் பணம் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா பேங்க் வந்து நாட் வில்லிங் டு லெண்ட். நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, பணம் இருக்கணும் கன்சூமர் கையில், வாடிக்கையாளர் இல்ல இருக்கணும். இல்ல இல்லாம இருக்கிறதுனால நீங்க இப்ப அதே மாதிரி நீங்க சொல்றீங்க, பணம் இருக்கு ஆனா கடன் கொடுக்காம இருக்காங்க. அது பேங்க் கிட்ட இருக்குன்னு சொல்றேன். இவன் நோ இன் சேம் பேங்க்ல இருக்கு. பேங்க்ல மக்கள் பணம் தான் இருக்கு சார். பேங்க் வெளியேட்டு செலவு பண்ண வேண்டியது கொஞ்சம். பேங்க் வந்து கடன் கொடுக்கணும் இன்னும் ஈஸியா பிசினஸுக்கு கடன் கொடுத்தாங்கன்னா. சார் பிசினஸ் ஏன் கடன் வாங்க போறாங்க? டிமாண்ட் இல்லைன்னா பிசினஸ் எதுக்கு போயிட்டு கடன் வாங்குவாங்க? இப்போ நீங்க என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் சொல்றேன் சின்ன ப்ராப்ளம் நிறைய. இப்போ வந்து இந்த ஐபிசி வந்தப்புறம், சர்ஃபாசி வந்தப்புறம், லாட் ஆஃப் ரியல் எஸ்டேட் இது மாதிரி சின்ன சின்னவங்களால வந்து ஹோம் லோன் கட்ட முடியாம ஆக்ஷனுக்கு வருது ப்ராப்பர்ட்டி. ஆமாம். இப்போ நம்ம ரூல்ஸ் படி ஆக்ஷனில் ஒருத்தர் வீடு போயிடுச்சுன்னா அவரால் திரும்பி வந்து இன்னொரு இடத்துல பாரோயிங் வாங்க முடியும். ஒன் டைம் செட்டில்மெண்ட் வாங்கிட்டேன்னா நான் அவனை ஃபைனான்ஸ் பண்ண முடியாது. இப்போ நான் என்னோடய ப்ராப்ளம் என்ன வந்து பிஸ்னஸ் இப்போ லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு என் பேங்க் ஓடிஎஸ் கொடுத்துட்டான். அந்த ஓடிஎஸ் வந்து நான் எப்படி ஃபைனான்ஸ் பண்ணணும்? என்கிட்ட காசு இருந்தால் நான் பேங்க்லேயே ஒழுங்காக இருந்திருப்பேன். ஓடிஎஸ் என்னை யாராவது ஃபைனான்ஸ் பண்ணணும் இல்லையா?
உங்கள் சட்டம் படி இப்போ 100 பேங்க் வந்து என்ன ஓடிஎஸில் ஃபைனான்ஸ் பண்ண முடியாது. அப்போ யார் பண்ண முடியும்? நான் அசட்டை விற்று தான் கொண்டு வரணும். ஸோ நான் என்ன பண்ணேன், வீடை விற்றேன். அதனால் என்ன ஆகிடுது, ஹவுஸ் ப்ரைஸு 2014-14 எங்கே ஏறி இருக்கும் இந்தியாவில், 2012-13-14 அடமான வச்ச சொத்தோட விலை குறைஞ்சு போயிடுச்சு. அதனால என்னால் ஒரு அளவுக்கு மேலே கடன் வாங்க முடியல. ஸோ என்ன, நீ கடன் வாங்க விட்டா ஒரு எஸ்கேப் ரூட் கொடுத்து நீ கடன் வாங்க விட்டா தான் நான் பண்ண முடியும். நான் கடனே வாங்க இப்போ என்ன ஆகிடுச்சு, மெதுவாக ஒரு சின்ன இடத்துல ஆரம்பிச்சு இன்றைக்கி ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் ஒரு கம்பெனி போண்டி ஆயிடுச்சு லேட்டஸ்ட்டாக. அது வந்து அனில் அம்பானி கம்பெனி. சார் ஓகே, மறுபடியும் நம்ம பாயிண்ட், இந்த பாயிண்ட்டுக்கு என்ன வரேன்னா, பணம் இருக்குது பேங்க்கில், தே ஆர் நாட் ஏபிள் டு ட்ரோ அந்த பணத்தை ஒரு லெண்டிங்கில், தே ஆர் நாட் ஏபிள் டு பிரிங் இட் அவுட் சைட் டு தி. அதாவது வண்டியில் பெட்ரோல் இருக்குது, வண்டியில் கியர் பாக்ஸ் வேலை செய்யல, வயர் செய்யல, இன்ஜின் சீஸாக இருக்குது, இன்ஜின் சீஸாக இருக்குது. இப்போ இந்த இன்ஜனை மாற்றணுமா, என்ன செய்யணும், இன்ஜினுக்கு எண்ணெய் ஊற்றி ரீஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறோம் நாங்கள். அதே தான் நான் சொல்கிறேன், கிரீஸும் எண்ணெயும் ஊற்றி அந்த இன்ஜினை ரீஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். அதை ரீஸ்டார்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மக்கள்கிட்ட வாங்குகிற சக்தியை ஏற்றணும். அதுக்கு மக்கள்கிட்ட காசு இருக்கணும். இன்கம் டேக்ஸ் கட்டுறது ஆல்ரெடி 10 கோடி பேர் தான் இன்கம் டேக்ஸே கட்டுறான், 120 கோடி பேரில். நீங்கள் டேக்ஸ் கட் பண்ணது அதில் டாப் 1%, 800 பேருக்கு என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியுது. மறைமுக வரி நீங்கள் குறைச்சால் அத்தனை பேருக்கு லாபம் கிடைக்கும், வருமான வரி ஒரு சிறு பேர் தான் வருமானம் கிடைக்கும். ஸோ நீங்கள் இன்டைரக்ட் டேக்ஸ் இப்போ ஏன், எதுக்கு, எதனால ஸ்லோ டவுன், அதெல்லாம் பின்னாடி நம்ம பேசிக்கணும். பின்னாடி வந்து சொல்வார், ஒரு கிரைசிஸ்ன்னு எக்கானமி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே நீங்கள் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணலைன்னா இன்னும் இன்னும் டிலே ஆகிட்டே இருக்கும். வண்டி ரொம்ப நாள் ஸ்டார்ட் பண்ணலைன்னா என்ன ஆகும்? அதை தான் மன்மோகன் சிங் கூட பார்லிமெண்ட்டில் சொன்னார், நீங்கள் பார்த்துருப்போம், ஸ்டாக்ஃப்ளேஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியில் ஸ்டாக்ஃப்ளேஷன் தான் நான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பயங்கரமாக ஏற்றணும் டு சால்வ் தட் ப்ராப்ளம். நான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்றைக்கி நான் ஏற்ற ஆரம்பித்தேன்னா இருக்கிற கொஞ்சம் நஞ்ச பிஸ்னஸ் கூட செத்து போய்டும். அதை புரிஞ்சுட்டு இவங்க செயல்படலைன்னா ரொம்ப கஷ்டம். இதுதான் நான் சொல்ல வந்தேன். சரி சார், ஒரு பக்கம் நீங்கள் எது சொல்லிட்டீங்க, விவசாயிகளுக்கு என்ன செய்யணும் சார் பட்ஜெட்டில், என்ன எதிர்பார்க்குறீங்க? விவசாயிகளுக்கு இந்த பட்ஜெட்டில் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது தான் என்னோட கருத்து. ஏன்னா லாங் டேர்மில் இந்தியாவில் வந்து விவசாயிங்கிறது தமிழில் வந்து ஒரு போலி கவு மாதிரி நம்ம எடுத்து பேசிகிட்ருக்கோம். ஏன்னா அவன் வந்து இப்போ நீங்கள் ஐடியில் வேலை செய்கிற பசங்கன்னா என்ன சொன்னால், நானும் விவசாயி ஆகணும், நான் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும், நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. விவசாயியில் இந்தியாவில் இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, 60% வந்து விவசாயத்தில் இருக்கிறாங்க பாப்புலேஷனில், ஆனால் தட் யூஸ் பண்ணி 18% ஆஃப் ஜிடிபி. ஸோ தேவைக்கு மேலே ஆல்ரெடி வந்து நம்ம அதை ஒத்துக்கணும். ஆனால் அது வந்து ஐடியாலஜிக்கலாக நம்மளால் ஒத்துக்க முடியாது. இன்றைக்கி 60%னா டூ மினி, 18%னா 18% தான் இருக்கணும் லேபர், அதே ஜாஸ்தி. ஸோ 55% நம்ம அக்ரிகல்ச்சர்லேருந்து வேறு எங்கேயாவது எடுத்துகிட்டு போடணும். எங்கே சார் இண்டஸ்ட்ரியே இல்லையே, அதுதான் ப்ராப்ளம். இண்டஸ்ட்ரி நீங்கள் நிற்க வச்சாலும் அங்கே உள்ள ரோபாட் தான் வேலை செய்யும். அதெல்லாம் இல்லை, நம்ம வந்து இப்போ வந்து நீங்கள் திருப்பூர் போயிருக்கீங்க, இங்கே திருப்பூர் அந்த ஏரியாவிலேருந்து தான் நீங்கள் வரேன், எவ்வளோ ஃபேக்ட்ரியில் 1000 டெய்லர் வேலை செய்யணும். ஆயிரம் பேர், ஒரு 1000 மிஷின் ஒரு ஃபேக்ட்ரியில் இருந்தால் 5000 பேர் வேலை செய்ய முடியும். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் அதை வந்து எக்கனாமிக்ஸில் வைகீஸ் பேட்டர்ன்னு சொல்லுவோம் நாங்கள். ஒரு கண்ட்ரி வந்து அக்ரிகல்ச்சர்லேருந்து இண்டஸ்ட்ரி போய் இண்டஸ்ட்ரியிலேருந்து சர்வீஸ் போகணும், சர்வீசஸ் போகணும். நம்ம வந்து என்ன பண்ணோம், அக்ரிகல்ச்சர் லார்ஜ்லி வந்து ஒரு அக்ரேரியன் எக்கானமியாக இருந்தது. 1991 நம்மளுக்கு ஒரு பெரிய க்ரைசிஸ் வந்தோடனே மன்மோகன் சிங் வந்து இதை தொடர்ந்து விட்டார். உங்களோட சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி ஈஸியாக இருந்தது, ரெகுலேஷன் கம்மியாக இருந்தது. சர்வீசஸ் இண்டஸ்ட்ரின்னு என்ன சொல்கிறேன், பேங்கிங் திறந்து விட்டார், இன்சூரன்ஸ் திறந்து விட்டார், டெலிகாம் திறந்து விட்டார், சாஃப்ட்வேர் திறந்து விட்டாங்க, எல்லா ஸ்டேட்டையும் எஜுகேஷனை திறந்து விட்டாங்க, ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ், ப்ரைவேட் ஆர்ட் காலேஜ்லாம் திறந்து விட்டாங்க. ஸோ சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி பூம் ஆகிடுச்சு. ஸோ நம்ம மேனுஃபேக்சரிங்லேருந்து தொடாமையே, ஒரு ஆஸ் அ நேஷன் நம்ம மேனுஃபேக்சரிங்கிற ஒரு ரூட்டில் போகாமையே, இந்தியா தான் ஒரே கண்ட்ரி விச் மூவ் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் டு சர்வீசஸ். மேனுஃபேக்சரிங்கை நம்ம எங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம், வந்து ஆட்டோவில் பண்ணியிருக்கோம், ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் வெரி சக்ஸஸ்ஃபுல். ஆனால் லேபர் கண்டென்ட் இஸ் ஒன்லி 4% or 5% அதான் ப்ராப்ளம். ஸோ இதை தான் அரவிந்த் சுப்ரமணியன் கூட ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் எக்கனாமிக் சர்வேல எழுதியிருந்தது. 1 கோடிக்கு எவ்வளோ வேலை கிடைக்கும், 1 கோடி நான் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கணும்னு நீங்கள் பார்க்குறது. நிறைய பேருக்கு வேலை கொடுக்கலாம. வேலை கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, கொடை செய்யலாம், கீழே அந்த ஹவாய் சர்ப் செய்யலாம். ஜப்பான் முதல்ல அந்த நீங்கள் ஜப்பானாக எடுத்துக்கோங்க, சவுத் ஈஸ்ட் ஏஷியா எடுத்துக்கோ, சைனா எடுத்துக்கோ, எவ்ரிபடி ஹஸ் கான் த்ரூ தட். சிறு குறு தொழிற்சாலை, சிறு குறு தொழில், 500 பேர் 1000 பேருக்கு வேலை செய்கிற மாதிரி நீங்கள் ஃபேக்ட்ரி கொடுக்கணும். நான் இங்கே ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லேபர் இன்ஸ்பெக்டரும் பிஎஃப்ம் வந்து உட்காந்துட்டோம்னா அது ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது ப்ராப்ளம், நான் எப்படி எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணுவீங்க?
அப்ப இந்த லேபருக்கு ஏதோ ஒரு மூணு காரணம் இருக்கு, மூணு காரணம் இருக்கு. ஒன்னு லேபர், ரெண்டாவது ஆக்சஸ் டு எலக்ட்ரிசிட்டி. நம்ம என்ன பண்ணுறோம், ஏழைங்களுக்கு ஃப்ரீயாக பவர் கொடுக்கணும், கரெக்டு. ஆனால் அது கவர்மெண்ட் அதோட டேக்ஸ் வருவாயிலேருந்து கொடுக்கணும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அது இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்கி அதை வச்சு சப்சிடைஸ் பண்ணுறோன்னு பார்க்கணும். ஸோ இட் இஸ் மேக்கிங் இட் இம்ப்ராக்டிக்கல் ஃபார் ஸ்மால் கம்பெனி டு யூஸ் பவர். ஸோ பவருக்கு ஒரு ரிஃபார்ம் வேணும். மூணாவது, ஆக்சஸ் டு ரிஸ்க் கேபிட்டல் ஃபார் ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங். இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் அப் இந்தியான்னு நம்ம ரொம்ப பேசுகிறோம். ஐடியில் வேலை செய்கிறவங்களுக்கு நான் ஒரு ஐடியா கொண்டு வந்தேன்னா எனக்கு ஸ்டார்ட் அப் ஃபைனான்ஸ் ஈஸியாக கிடைக்கிறது. பட் நான் ஒரு ஷர்ட் தைக்கிற ஃபேக்ட்ரினா எனக்கு ஃபைனான்ஸ் கிடைக்க மாட்டேங்கிறது. ஸோ இந்தியாவில் நீங்கள் ப்ரைவேட் எக்விட்டி இருக்குது, ப்ரைவேட் எக்விட்டி ஷர்ட் தைக்க கொடுக்க மாட்டேன். நீங்கள் ஆல்ரெடி பிராண்ட் கிரியேஷனுக்கு கொடுப்போம். நான் ஷர்ட் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணணும், ஆர்ம் அண்டர் அதுக்கு வங்கியிலேருந்து கடன் தான் வாங்கணும். அதுக்கான கடன் கொடுக்க மாட்டேங்க. உடனே சொத்து பத்திரத்தை கேட்குறீங்களே. ஸோ நீங்கள் உடனே சொத்து இதை மூணுத்தையும் கிராக் பண்ணத்தான் தான் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் சைனாவும் இவ்வளோ பெரிய எக்கானமி ஆச்சு. ஸோ நம்ம கிராக் பண்ண வேண்டியது மூணு. நீங்கள் ரியலாக அக்ரிகல்ச்சரை சால்வ் பண்ணணும்னா முதல்ல இந்த மக்களை வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சர்லேருந்து ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் கொண்டு போகணும். அந்த ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் ஒன்றுங்கிறது மூணு. ஒன்று லேபர், ரெண்டாவது எலக்ட்ரிசிட்டி அட் நாமினல் ரேட்ஸு, மூணாவது ஆக்சஸ் டு ரிஸ்க் கேபிட்டல். இது மூணும் இல்லைன்னா தட் இஸ் அவங்க கடனோ இல்லை கடன் இல்லாமல் ப்ரைவேட் ரிஸ்க் கேபிட்டல் கொடுக்கணும், எலக்ட்ரிசிட்டி நாமினல் ரேட்டில் கொடுக்கணும், மூணாவது அவங்க லேபர் இன்ஸ்பெக்டரும் இஎஸ்ஐ பிஎஃப்னு சொல்லி படுத்தக்கூடாது. இதை மூணும் நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பூம் ஆகும். ஸோ ஒரு 10 வருஷத்தில் லேபர் அக்ரிகல்ச்சரில் இருக்கிறவங்கலாம் ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு போய்டும். இது தமிழ்நாட்டில் பெரிய ப்ராப்ளம் இல்லை, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இது பெரிய ப்ராப்ளம். நன்றி. இன்றைக்கி என் ஃப்ரெண்ட் மோகன்குமார் மங்கம் என்னோட வந்தார், என்னை வந்து கேள்வி கேட்டார், அதுக்கு நான் பதில் சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. என்னோட புஸ்தகம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரோட கீழே கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க, அல்லது moneypage@gmail.com இமெயில் அனுப்புங்க. பிப்ரவரி மாதத்தில் ஒயிட்ஃபீல்ட்லேயும் மதுரையிலையும் நாங்கள் இவெண்ட் பண்ணுறதா இருக்கோம். மதுரையிலையும் ஒயிட்ஃபீல்ட்லையும் என்னை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பரோட moneypage@gmail.com மெயில் அனுப்புங்க. என்னை டைரக்ட் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறவங்க moneypage@gmail.com மெயில் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.